விளைநிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மாவட்டம் தூவாக்குடியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், விவரம் என்ன? விஷ்ணு, எண்ணூர், சென்னை எண்ணூர் துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடிக்கு அதாவது நிலத்தின் வழியாக குழாய் பதிக்கப்பட்டு அந்த குழாய்க்கு அருகாமையிலேயே எரிவாயு குழாயை கொண்டு செல்வதற்காக புதிதாக ஒரு குழாய் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. திருச்சி மாவட்டம் தூவாக்குடி அருகே தேனேரிப்பட்டி பகுதியிலே இந்த எரிவாயு குழாய் அமைப்பதற்கான பணி விளைநிலங்களில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இன்னும் இரண்டு வார காலத்திலே நெல் அறுவடை செய்யக்கூடிய இருக்கிற நெல் வயலிலே இந்த பணிகள் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த குழாய் பதிக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட நிலத்தை விட இன்னும் கூடுதலான நிலங்கள் இந்த குழாய் புதிதாக அமைக்கின்ற பணி ஜேசிபி எந்திரங்களை கொண்டு நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். ஜேசிபி எந்திரங்களை கொண்டு அந்த குழாய் அமைக்கின்ற பணி நடைபெறுவதால் நெல் வயல்கள் அதிகமாக சேதமடைகின்றது. இந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிற நெல்லெல்லாம் இழப்பு ஏற்பட்டு அதாவது சேதம் ஏற்பட்டு பெரும் இழப்பு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இதனால் விவசாயிகள் இந்த பணிகளை தடுத்து நிறுத்தி இந்த பணிகளை உடனே கைவிட வேண்டும். நெல் அறுவடைக்கு பிறகு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவர்களோடு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணு, ஈஸ்வரன், இந்த இடம் யாருக்கு சொந்தமானது? தற்போது அங்க குழி தோண்டி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இடமும் விவசாய நிலம் தானா? அது யாருக்கு சொந்தமானது? எப்படி அதை ப்ரொக்யூர் பண்ணாங்க? அப்போ ஏன் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏற்கனவே அந்த இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய நிலம், பல்வேறு விவசாயிகள் நிலம், இந்த பகுதியில் மட்டுமே சற்றவர்களுக்குரிய 300 ஏக்கர் விளைநிலமானது பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே எண்ணூர் துறைமுகத்திலிருந்து கச்சா எண்ணெயானது இந்த குழாய்க்கு பதிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. விவசாயிகளும் அதற்கு நிலம் கொடுத்திருக்கிறார்கள், அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது நெல் அறுவடை இன்னும் 2 வார காலத்தில் நெல் அறுவடை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே சாகுபடி செய்யப்பட்டிருக்கிற நெல் வயலிலே ஒரு தகுந்த முன்னறிவிப்பு இன்றி திடீரென்று வந்து இந்தியன் ஆயில் நிறுவனத்தினர் ஜேசிபி எந்திரங்களை கொண்டு இந்த குழிகள் பள்ளத்தை தோண்டுகிறார்கள். ஒரு 18 மீட்டர் அகலத்திற்கு பள்ளம் தோண்டுவேன், ஆனால் 30-40 மீட்டர் அகலம் வரை சேதம் ஏற்படுகிறது. நெற்பயிர்கள், அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நெற்பயிர்கள் சேதம் அடைந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பயிரிட்டிருக்கிற இடங்களும் சேதம் அடைந்திருக்கின்றன. இந்த அறுவடைக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தான் என்று விவசாயிகள் சொல்கிறார்கள். இதற்குதான் உரிய நாங்கள் இழப்பீடு கொடுக்கிறோம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனத்தினர் விவசாயிகளோடு தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அறுவடைக்கு பிறகு குழாய் பதிப்பதற்கு விவசாயிகள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. விஷ்ணு, நன்றி. மகேஸ்வரன், உங்களுடைய தகவல்களுக்கு. இதைத் தொடர்ந்து பெங்களூருவிலிருந்து மதுரைக்கு தனியார் பேருந்தில் கட்டுக்கட்டாக குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பிரபல தனியார் பேருந்து நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், விவரம் என்ன? விஷ்ணு, அதாவது தமிழகத்தில் குட்கா தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மதுரையை மையமாக கொண்டு தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவிலான குட்கா அதாவது அந்த பரிவர்த்தனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. பெங்களூரு மற்றும் டெல்லியில் இருந்து அதிக அளவில் குட்கா தமிழகம் வருகிறது, குறிப்பாக மதுரை வந்து சேர்கிறது என்ற தகவல் வந்ததை அடுத்து பிரபல நிறுவனமான அதாவது பேருந்து நிறுவனமான கேபி நிறுவனத்தினுடைய மதுரை அலுவலகத்தில் சென்று சோதனையிட்ட பொழுது அங்கு கட்டுக்கட்டாக குட்கா மூட்டைகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவற்றை அனைத்தையும் பறிமுதல் செய்த மதுரை உணவு பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரிகள் அவை எங்கிருந்து வந்தது என்று தொடர்பான விசாரணையை கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான பதிலையே சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் தெரிவித்ததால் சம்பந்தப்பட்ட கேபிஎன் நிறுவனத்திற்கு மதுரை உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த குட்கா எங்கிருந்து வந்தது, யாரிடம் பெறப்பட்டது என்பது தொடர்பான முழு விளக்கம் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவற்றை அனுப்புவதற்கு, பெறுவதற்கும், இதை விநியோகிப்பதற்கும் யாரிடமிருந்து அனுமதி பெற்றீர்கள் என்பது தொடர்பான விவரங்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரபல நிறுவனங்களினுடைய தினசரி ரெகுலர் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தினசரி சேவையினுடைய அடிப்படையில் வரக்கூடிய பேருந்துகள் பார்சல் சர்வீஸ் மூலமாக குட்கா தமிழகம் வருவது தற்பொழுது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இது மட்டுமல்லாமல் வேறு எந்தெந்த நிறுவனங்கள் பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு வருகின்றன, மற்ற ஊர்களுக்கு வருகின்றன, அவற்றிலும் இது போன்ற குட்கா ஏற்று வரப்படுகிறதா என்பது தொடர்பான விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விஷ்ணு, நன்றி. ஸ்டாலின், உங்களுடைய தகவல்களுக்கு.